காஞ்சிபுரம் தொண்டை மண்டல ஆதீனம் ஞானப்பிரகாச மடத்தை நித்யானந்த சீடர்கள் கைப்பற்ற முயற்சி. காஞ்சிபுரத்தில் பழமை வாய்ந்த தொண்டை மண்டல ஆதீனம் ஞானப்பிரகாச மடம் உள்ளது. இந்த மடத்தின் மடாதிபதியாக ஞானப்பிரகாச தேசிக பரமாச்சாரிய சுவாமிகள் கடந்த 18 வருடங்களாக இருந்து வருகிறார். மடத்திற்கு ஆயிரக்கணக்கான கோடி சொத்துக்களும் பழமையான விலை மதிக்க முடியாத மரகத லிங்கம் பானலிங்கம் மடத்தில் உள்ளது. இந்த நிலையில் கடந்த சில மாதங்களாக ஞானப்பிரகாச மடத்தில் பெங்களூர் பிரடிதி ஆசிரமத்தின் நித்யானந்த சாமியாரின் சீடர்கள் சிலர் வந்து தாக்கியுள்ளனர். மேலும் அவர்கள் மடத்தின் சிவலிங்க பூஜையை மாற்றி நித்யானந்த பூஜையை செய்து வருகின்றனர். மடத்தின் சொத்துக்களையும் நிர்வாகத்தினையும் கைப்பற்ற முயற்சி செய்து வந்துள்ளனர். இது குறித்து அறிந்த தொண்டை மண்டல முதலியார்கள் சங்க அமைப்பினர் மடாதிபதியிடம் கேட்டுள்ளனர். இது குறித்து பேச நேற்று மாலை வருமாறு மடாதிபதி முதலியார் அமைப்பினருக்கு அழைப்பு விடுத்திருந்தார். பேச்சுவார்த்தைக்கு முதலியார் அமைப்பினர் மடத்திற்கு வந்தபோது மடத்தின் கதவுகள் பூட்டப்பட்டு மடாதிபதியும் நித்யானந்தாவின் சீடர்களும் மாயமாகினர். இதனால் சந்தேகமடைந்த தொண்டை மண்டல முதலியார் அமைப்பினர் மடாதிபதி கடத்தப்பட்டிருக்கலாம் என்றும் நித்யானந்த சீடர்களின் பிடியிலிருந்து மடத்தினை மீட்டு அளிக்க வேண்டும் என சிவ காஞ்சி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளனர். முன்னேற்ற சங்கத்தினுடைய மாநில பொதுச் செயலாளர் முத்துகணேசன், எனது ஊர் சிதம்பரம். நான் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டுகளாக இந்த பொறுப்புடைய பதவி வகித்துக் கொண்டிருக்கிறேன். எங்களது பூர்வீகமான தொன்மையான தொண்டை மண்டல ஆதீனம் தமிழகத்திலே காஞ்சிபுரத்தில் மட்டும்தான் உள்ளது. இங்கே தலைமையகமாக கொண்டுதான் சைவத்தையே வளர்த்ததாக ஒரு புராண வரலாறே உண்டு. காஞ்சிதான் சைவம் வளர்த்த பூமி. இந்த பூமியிலே இங்கே இருக்கின்ற பெரிய கோயிலுக்கு ஆயிரங்கால் மண்டபத்தில் இருக்கின்ற இடத்திலே தான் எங்களுடைய மடம் பூர்வாங்க மடம் இருந்தது. அப்போதைய மன்னருக்கு நாங்கள் தானமாக கொடுத்து மன்னர் கொடுத்த இடத்திலே இந்த மடம் இருந்து கொண்டு இருக்கின்றது. இப்போ இவ்வளவு சிறப்பு மிக்க இந்த சிறப்பு வரலாற்று மிக்க இந்த மடத்தை தற்பொழுது இந்த மடத்துக்கும் இந்த மடத்துக்கு உரிமையாளராக இருக்கின்ற எங்களுடைய இனத்தாருக்கும் எந்த விதத்திலும் சொந்த தொடர்பே இல்லாத பெங்களூரைச் சேர்ந்த பிடதி பகுதியைச் சேர்ந்த நித்யானந்த சுவாமியுடைய சீடர்கள் இந்த மடத்தை ஆக்கிரமித்துக் கொண்டு சுவாமிக்கு பணிவிடை செய்கின்றனர் என்ற பெயரிலே பல அராஜகமான செயல்களை செய்து கொண்டிருக்கின்றார்கள். இங்கே வந்து நமச்சிவாய வாழ்க என்றுதான் பூஜை நடக்க வேண்டும். நித்தி வாழ்க என்று நித்யானந்த வாழ்க என்று பூஜை நடந்து கொண்டிருக்கிறது. இந்த தவறை தட்டி கேட்க நாங்களே தட்டி கேட்க முன்வரவில்லை என்றால் சமூக பெரியவர்களும் சமய பெரியவர்களும் எப்போது வருவார்கள்? ஆனால்தான் எங்களது முதல் முயற்சி, முதல்ல நாங்கள் போராடுறோம், பின்னாடி எங்களுக்கு முன்னாடி 1000 பேர் 2000 பேர் இருக்காங்க. தமிழ்நாட்டில் இவர் எந்தெந்த மடத்தில் உள்ளே போகணும்னு பார்க்குற ஒரு சின்ன மடத்தில் கூட இவரால் உள்ளே போக முடியாது. அந்த அளவுக்கு அனைத்து ஆதீனங்களும் கிட்டத்தட்ட 2010 மயிலாடுதுறையில் நடந்த தர்மபுரி ஆதீன தலைமையில் நடந்த மாநாட்டு கூட்டத்திலே முடிவு பண்ணி சொல்லிட்டாங்க. அந்த கூட்டத்துக்கு இவங்க இந்த தொண்டமண்டல ஆதீனத்தினுடைய தலைவரை தான் ஆதீனத்தை தான் தலைவராக போட்டிருந்தாங்க. அந்த கூட்டத்தையே இவர் புறக்கணித்தார். அப்பயே அவங்க எல்லாரும் கேட்டாங்க, ஆனால் நாங்கள்லாம் போயிருந்தோம். அப்பயே அவங்கெல்லாம் கேட்டாங்க, ஆனால் இவர் வரலை. என்ன காரணம் தெரியல, உடலை சரியில்லைன்னு சொல்லி விட்டாச்சு. ஆனால் இப்போது தான் தெரியுது இவர் அப்பையிலேருந்து அந்த நித்யானந்த பிடியில் இருந்துகிட்டு இருக்கிறார். இவருடைய பிடி இந்த மடத்துலேருந்து வெளில போகணும். நாங்கள் வந்து ஆதீனத்தை எங்களுடைய குலத்துக்கே குல முதல்வராக நினைக்கிறோம். அவரை என்றைக்குமே நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம். அவருக்கும் எங்களுடைய மரியாதை உண்டு, அவரும் எங்களுக்கு வேண்டும், அவருடைய ஆசைகளும் எங்களுக்கு வேண்டும். ஆனால் நடக்கிறது சைவ மடமா இல்லை நித்யானந்த மடமா? காவிக்கே வேலை இல்லாமல் இந்தமாரி ஒரு சிவப்பு கடன் வேட்டியும் அவங்களுடைய பூஜைகளும் நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த பூஜை இந்த மடத்தில் புகழ்மிக்க மரகதலிங்கம் பானலிங்கம் போன்ற பலவித லிங்கங்கள் அரிய லிங்கங்கள்லாம் உள்ளே இருக்குது. இதை வந்து இந்த மடத்தினுடைய ஆதீனம் மட்டும்தான் அபிஷேகம் பண்ணணும். ஆனால் இன்றைக்கி நடந்துகிட்டு இருக்கிறது யார் யாரோ நித்யானந்த குரூப் வந்து இந்த இடத்துலேருந்து வெளில போயே ஆகணும். இன்றைய காலையில் 5 மணிக்கு சாயங்காலம் 5 மணிக்கு அவரை வந்து சந்திக்கிறதா சொல்லியிருக்கோம். ஏற்கனவே அவர்கிட்ட ஆதீனத்தில் பர்மிஷன் கேட்டிருக்கோம். எங்களுக்கு கொடுத்தது 5 மணி. ஆனால் 5 மணிலேருந்து நாங்கள் நிற்கிறோம், நீங்களே எல்லாம் பார்க்குறீங்க, மடம் பூட்டியிருக்கு. அப்போ தவறு யார் மேலே இருக்குது? எங்கள் ஆதீனத்து மேலேயா இல்லை நித்யானந்த சீடர்கள் மேலேயா? எங்கள் ஆதீனத்தை நித்யானந்த சீடர்கள் வந்து கடத்தி கொண்டு போய் அடக்கி வச்சுருக்காங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். இது தவறு, இதை வன்மையாக கண்டிக்கிறோம். இங்கே இதை பார்த்து கொண்டு இருக்கின்ற சைவ பெரியவர்கள் அத்தனை பேர் ஒன்று திறந்து எந்த மடத்துலையும் இந்த காஞ்சிபுரத்தை மதுரையில் போனார் உள்ளே போக முடியல, மதுரை மீனாட்சியும் விடலை, அதே போன்று இந்த இங்கே இருக்கிற காஞ்சி காமாட்சியும் கூடாதுங்க.